துன்பங்களை அழிக்கும் விரதம்தான் சங்கடகர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்து நான்காவது நாள் வரக்கூடியதுதான் சங்கடகர சதுர்த்தி. மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு. மாசி கயிறு பாசி ஏறும் வரை நிலைக்கும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். மாசி சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை 4:30 முதல் 5:30 மாங்கல்ய கயிறை மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை. சங்கடகர சதுர்த்தி அன்று சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் அவருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது கேடு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுதான் சங்கடங்களை எல்லாம் அழிக்கும் சங்கடகர சதுர்த்தி. மாசியில் வரும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும். ஏனென்றால் இந்த மாசி மாதத்தில் சிவன் சக்தியோடு ஐக்கியமான நாள். அதனால்தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று திருமணமான பெண்கள் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் தீரும் என்று கூறுகிறார்கள். எல்லா துன்பங்களும் நீங்கி செல்வ வளம் பெருகும். சங்கடகர சதுர்த்தி என்று புதுமனை புகுவிழா நடத்தினால் அந்த வீட்டில் அவர்கள் குடும்பத்துடன் தலைமுறை தலைமுறையாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. காலையில் எழுந்து குளித்து விநாயகரை வீட்டில் பூஜை செய்து விநாயகர் கோயிலுக்கும் சென்று விநாயகரை வழிபட்டு வந்தால் அது சிறப்பு. ஜாதகத்தில் சனி தோஷம் இருப்பவர்கள் இந்த தினத்தன்று விரதம் கடைபிடித்து விநாயகரை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முறையாக கடைபிடித்து விநாயகப் பெருமானின் திருவருளை பெறுங்கள். நன்றி.